தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர் என் ரவி சட்டத்திற்கு புறம்பாக பேசியும் செயல்பட்டும் வருவதை கண்டித்து நேற்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சியினர் அவரை திரும்ப பெற வேண்டும் என்னும் கோரிக்கையை குடியரசுத் தலைவரிடம் கொடுத்திருக்கிறார்கள். அதே கோரிக்கையை வலியுறுத்தி அது மக்களினுடைய கோரிக்கையாக எழ வேண்டும் என்னும் நோக்கத்தில் எங்களின் திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு இங்கே நடத்தப்பெற்றிருக்கிறது. ஆளுநர் ரவி, ஆர் என் ரவி என்கிற தனி மனிதரை நாங்கள் எதிர்க்கவில்லை. ஆனால் அவர் ஆளுநராக இருந்து கொண்டு தமிழ்நாடு அரசுக்கு எதிராக செயல்படுவதும், பல்கலைக்கழகங்களுக்குள் மூக்கை நுழைத்து அதில் தன் ஆதிக்கத்தை நிலைநிறுத்த செய்வதும், தன்னுடைய சொந்த அரசியல் கோட்பாடுகளை பொது இடங்களில் ஆளுநராக நின்று கொண்டு பேசுவதும் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்று உறுதியாக கருதுவதால் அவரை அந்த பொறுப்பிலிருந்து ஒன்றிய அரசே திரும்ப எடுத்துக்கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கையோடு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, கேரளாவில், தெலங்கானாவில், மேற்கு வங்கத்தில், பாண்டிச்சேரியில் இப்படி ஆளுநர்கள் நடந்து கொள்வதை பார்த்தால் பாஜக ஆளுகிற மாநிலங்களை தவிர பிற மாநிலங்களிலெல்லாம் ஆளுநர்கள் இப்படி ஒரு கட்சியினுடைய தூதுவர்களாக நடந்து கொள்வதை பார்த்தால் இந்த ஆளுநரை திரும்பப் பெறு என்பதை விட ஆளுநர் பொறுப்பு என்பதையே திரும்பப் பெற வேண்டும் அரசமைப்பு சட்டத்தில் என்று தோன்றுகிறது. ஆளுநர் பொறுப்பு என்பது ஆங்கிலேயர்கள் காலத்தில் தங்களுக்கு உளவு பார்ப்பதற்காக அவர்கள் நியமித்த ஒரு பதவி. அது விடுதலை பெற்ற இந்தியாவில் தேவையில்லை என்பதை இந்த 75 ஆண்டுகளுக்கு பிறகாவது அழுத்தமாக நாம் உணர்த்தவும் உரைக்கவும் வேண்டியிருக்கிறது.